மவரப்பாறை. மவரப்பாறைக்கு உங்களை வரவேற்கின்றோம். இது கேரள மாநிலத்தின் பத்தனம்திட்டா மாவட்டம் குறும்பாலா என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சுற்றுலா தலம் அல்ல, எனினும் பார்வையாளர்கள் இவ்விடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம். ஆழமான நீர்த்தேக்கத்தை சுற்றிலும் பாறைகள் சூழ்ந்துள்ளன. உண்மையில் இந்த இடங்கள் அனைத்தும் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. சாலைகள் மற்றும் குறுகிய பாதைகளுக்கு பின் உள்ள ஏற்றத்திற்கு பிறகு இந்த பச்சை பசேல் என காணப்படும் செடி கொடிகள் வழியை கடந்து சென்று நாம் அந்த பாறைகளின் உச்சியின் மீது ஏறி செல்லலாம். இவ்விடங்களில் அதிகபட்சமான காட்டு செடிகள் வளர்ந்துள்ளன. இந்த இடங்கள் மிகவும் ஆபத்தானவை. இங்கு ஆபத்தை தடுக்கும் எந்த ஒரு தடுப்புகளும் இல்லை. இந்த சிறிய காடுகளை கடந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. கவனக்குறைவாக நடந்து சென்றால் 200 அடி பள்ளத்தாக்கில் விழ நேரிடும். இது ஒரு சுற்றுலா தலம் அல்ல. இங்கு ஆபத்துகள் நிறைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் கூகுள் மேப் பார்த்து இது போன்ற இடங்களுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். இந்த இடம் ஒரு உயரமான பாறை பகுதியாகும். இந்த பாறைகளை வெடிவைத்து தகர்த்துள்ளனர். இதன் விளைவாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த உயரமான இடத்தில் நின்று கொண்டு சுற்றியுள்ள பகுதிகளை காண அவைகள் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளது. நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம், அவற்றில் ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் மேகங்கள், பள்ளத்தாக்கின் குழிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீர், பச்சை பசேல் என பறந்து விரிந்து காணப்படும் புல்தரைகள், இவை அனைத்தையும் பார்ப்பதற்கு அவைகள் அற்புதமாக உள்ளன. இந்த விளிம்பில் நின்று கொண்டு கீழே எட்டி பார்க்க அவைகள் அச்சுறுத்தும் விதத்தில் காணப்பட்டன. உண்மையில் நாங்கள் இந்த விளிம்பில் நின்று கொண்டு வீடியோ எடுக்கவில்லை. எதிர் திசை நோக்கி படுத்து கொண்டுதான் வீடியோ எடுத்தோம். இது போன்ற இடங்களின் விளிம்பில் நின்று எட்டி பார்ப்பது கால்கள் தடுமாறினால் அவை மரணத்தை ஏற்படுத்தலாம். இயற்கை ஆர்வலர்களுக்கு இந்த பாறைகளும் சுற்றியுள்ள பகுதிகளும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். சுற்றியுள்ள பகுதிகளில் பெரிய நீரோடைகளும் விவசாய நிலங்களும் உள்ளன. இந்த பாறைகளை சுற்றி நடந்து செல்ல பாதை உள்ளது. இந்த பாதையில் நடந்து செல்லும்போது அது எதிர்பாராத நேரத்தில் மிகவும் குறுகலாகிறது. இந்த குறுகலான பாதையின் இருபுறமும் பெரிய பள்ளத்தாக்கு உள்ளது. கால்கள் இடறினால் இருபுறத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கீழே விழ நேரிடும். இந்த பாதையை கடந்த பின் இங்கு சிகரம் போன்ற அமைப்பை உடைய ஒரு பெரிய பாறை உள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள குறும்பாலா என்ற கிராமத்தில் அமைந்துள்ள மவரப்பாறை ஆகும். இந்த பாறைதான் இங்கு சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் உயரமான இடமாகும். இதன் மீது ஏறுவது எளிதுதான், ஆனால் கால்கள் சறுக்கினால் கீழே உள்ள பள்ளத்தாக்குகளில் விழ நேரிடும். Thank you.
பாறையின் மீது ஏறி நின்று சுற்றியுள்ள பகுதிகளை காண அவைகள் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கின்றன. காற்றும் நன்றாக வீசுகின்றது. இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் மனம் அமைதி பெறும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த பாறைகளின் அடிவாரத்தை சென்றடைய இந்த கிராமத்தை சுற்றி ஒரு வழிபாதை உள்ளது. கொல்லத்திலிருந்து பத்தனம்திட்டா செல்பவர்கள் இந்த மவரப்பாறையையும் சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து செல்லலாம். இவ்விடத்தை நாள்தோறும் அருகிலுள்ள ஊர்களிலிருந்து வந்து சுற்றி பார்த்து செல்கின்றனர். ஒரு பாறை என்பது இயற்கையாக நிகழும் பொருள் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தாதுக்களால் ஆன திடப்பொருள். மொத்தத்தில் பாறைகள் மூன்று வகைப்படும். இக்னீஷியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக் மற்றும் செடிமெண்டரி ராக். இந்த பாறைகளை காண அவைகள் மெட்டமார்பிக் ராக் போன்று உள்ளது. பாறை சுழற்சியின் போது அவற்றின் வகைகள் மாற்றம் அடைகின்றன. பாறை சுழற்சி என்பது பூமியின் மேலோட்டத்தில் உள்ள பாறைகளின் வகைகளை உருவாக்கி மாற்றும் செயல்முறைகளின் தொடராகும். பாறைகளின் பிம்பமும் வானத்தின் பிம்பமும் இந்த தண்ணீரில் தெளிவாக தெரிகிறது. புதியதாக இவ்விடத்திற்கு வருபவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தலாம். இந்த பகுதிகள் அனைத்தும் மிகுந்த அமைதலுடன் காணப்படுகிறது. நான் விண்டர் ஜோஸ் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.